சதிராட்டம் தமிழர்களின் ஒரு ஆடல் கலைதான் இந்த சதிராட்டம். இன்றைய காலகட்டத்தில் இந்த கலை பரதநாட்டியமாக மாறியிருக்குது. இந்த சதிராட்டத்தின் வரலாறு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள் இந்த சதிராட்டத்தை கட்டி காப்பாற்றி வந்தாங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இந்த சதிராட்டத்தை பற்றி தெளிவாக குறிப்புகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த சதிராட்டம் கிபி 20ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களால் சதிராட்டம் எனப்படும் இந்த கலை அழிக்கப்பட்ட பிறகு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியால் இந்த சதிராட்டம் என்ற கலை மீட்டெடுக்கப்பட்டு அதற்கு பரதநாட்டியம் என்ற பெயர் கொடுத்தாங்க. அழிவின் விளிம்பில் இருந்த சதிராட்டத்தை மீட்டெடுத்து அதற்கு உயிர் கொடுத்ததுனா அது பிராமணர்கள் தான். சங்க இலக்கியங்களில் சதிராட்டம் பற்றின குறிப்புகள் என்னென்ன இருக்குது, சதிராட்டத்தை தமிழர்கள் எப்படி காப்பாற்றி வந்தாங்க, ஆங்கிலேயர்களால் சதிராட்டம் எப்படி அழிக்கப்பட்டது, அதை பிராமணர்கள் எப்படி காப்பாற்றினார்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சதிராட்டம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் என்னும் இலக்கிய நூலில் இந்த சதிராட்டம் பற்றி தெளிவான குறிப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் அரங்கேற்று கதை. இந்த அரங்கேற்று கதையில் சதிராட்டத்தை பற்றின தெளிவான குறிப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் மாதவி வந்து எப்படி சதிராட்டத்தை ஆடினாங்க என்ற குறிப்புகளும் இருக்குது. மாதவி தன்னுடைய 5 வயதிலேயே சதிராட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வயதிலிருந்து 12 வயது கிட்டத்தட்ட 7 வருடங்கள் பயிற்சி எடுத்து சதிராட்டத்தில் கைத்தேர்ந்தவங்களும் இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பூம்புகாரில் இருந்த சோழமன்னனுக்கு முன்பு மாதவி நடனம் ஆடுறாங்க. மாதவியின் நடனம் அருமையாக இருந்த காரணத்தினால சோழமன்னன் திருமாவளவன் மாதவிக்கு 1008 பொன்காசுகளையும் பச்சை மாலை ஒன்றையும் தலைக்கோழி என்கின்ற ஒரு பட்டப்பெயரையும் கொடுப்பாங்க. இது மட்டுமில்லாமல் இந்த அரங்கேற்றும் காதையில என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நடனம் எப்படி ஆடுவது, மேடை எப்படி அமைப்பது, அங்கு பயன்படுத்திய இசைக்கருவிகள் என்னென்ன, அங்கு சுற்றி யார் யாரெல்லாம் அமர்ந்திருந்தாங்க என்பதை பற்றியெல்லாம் இந்த அரங்கேற்று காதையில தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மேலும் இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, சோழ நாட்டுல இந்த ஒரு நடனக்கலை மிகவும் பிரபலமான ஒரு நடனக்கலை, இதை பார்த்து தான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம நாட்டிய நூல் என்கின்ற நூலில இருந்து இந்த நடனக்கலை பற்றிய நிறைய குறிப்புகளை எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நாட்டிய நன்னூல் என்ற நூல் வந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த நாட்டிய நூல் என்பது சங்ககால கட்டத்தில் இருந்த ஒரு நூல். இந்த நூல் வந்து தற்பொழுது அழிந்துவிட்டது. இளங்கோவடிகள் இந்த நாட்டிய நன்னூல் என்னும் நூலில் இருந்து இந்த நடனக்கலை பற்றின நிறைய குறிப்புகளை எடுத்திருக்காரு. இதை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் பரதநாட்டியம் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரதநாட்டியத்தை உருவாக்கியதே நாட்டிய முனிவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டிய சாஸ்திரம் என்ற நூல் வந்து உருவாக்குனாரு, அந்த நூலில் இருந்துதான் பரதநாட்டியம் உருவானது அப்படின்னு பிராமணர்கள் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சதிராட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பாரத முனிவர் என்பவருடைய காலம் வந்து கிபி 300. பிராமணர்கள் அழிவின் விளிம்பில் இருந்த பரதநாட்டியத்தை காப்பாற்றினாங்க தான். ஆனால் அதற்காண்டி அவங்க சொல்ற கட்டுக்கதையில நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் பிறகு இந்த சதிராட்டம் எனப்படும் கலையானது காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கியது. பல்லவர்கள் காலகட்டத்துல பல்லவர்கள் இந்த சதிராட்டத்தை அப்படியே சிற்பமா வடிச்சு மகாபலிபுரத்துல வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம தில்லை நடராஜர் கோவிலுமே இந்த சதிராட்டம் பற்றின சிற்பங்களும் இருக்கும். பிற்கால சோழர்கள் ஆட்சி காலகட்டத்துல மிகவும் புகழ்பெற்று கோவிலில் இருந்தவர்கள் தான் தேவரடியார்கள். இந்த தேவரடியார்கள் சதிராட்டத்தை ஆட ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமாக சதிராட்டம் என்பது இந்த தேவரடியார்கள் மூலமாக பாதுகாக்கப்பட்டது. கோவில்களில் முக்கியமான நாட்கள் பண்டிகை காலங்களில் தேவரடியார்கள் சதிராட்டத்தை மக்கள் முன்னாடி ஆடி அதை பிரபலப்படுத்தினாங்க. இதன் மூலமாக சதிராட்டம் என்ற கலையானது காலங்காலமாக பாதுகாக்கப்பட்டது. சோழர்களுக்கு பிறகு தமிழகத்தில் பாண்டியர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. இந்த பாண்டியர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பலமுறை சுல்தானிய படையெடுப்பு நடக்கின்றது. சுல்தான்கள் தமிழ்நாட்டில் இருந்த ஏராளமான கோயில்களை சேதப்படுத்தினாங்க. சுல்தான்கள் கோயில்கள் மீது அளவுக்கு அதிகமாக தாக்குதல் நடத்தி கோவிலை சேதப்படுத்தின காரணத்தினால கோவிலில் இருந்த தேவரடியார்கள் பாதிக்கப்பட்டாங்க. சுல்தான்கள் கோயில்களை தாக்கி அழிச்ச காரணத்தினால கோவிலில் இருந்த தேவரடியார்களின் வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டது. இதனால தேவரடியார்கள் கோவிலை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. சுல்தான்களுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்கர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தேவரடியார்களுக்கு போதிய ஆதரவு கிடைக்கல. இதன் காரணமாக தேவரடியார்கள் கோவிலை விட்டு வெளியேறி பாளையக்காரர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் முன்னில் ஆடி அவங்களுக்கான ஆதரவை பெற்றுக்கொண்டாங்க. இந்த தேவரடியார்களின் வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறங்கி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலகட்டத்தில் ரொம்ப கீழ் நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதே சமயத்தில் தேவரடியார்களால் தான் இந்த சதிராட்டம் எனப்படும் கலையும் பாதுகாக்கப்பட்டது. சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இந்த சதிராட்டம் என்ற கலை மக்கள் மத்தியில் பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு கலையாக இருந்தது. தேவரடியாரின் மதிப்பு மரியாதையும் காலப்போக்கில் குறைய குறைய இந்த சதிராட்டம் எனும் ஆடல் கலைக்கும் காலப்போக்கில் மதிப்பு மரியாதையும் குறைய ஆரம்பிச்சது. தேவரடியார்களின் மதிப்பு சமூகத்தில் குறைய ஆரம்பித்த காரணத்தினால அவர்கள் ஆடி வந்த சதிராட்டத்தின் மதிப்பும் குறைய ஆரம்பித்தது. இதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தேவரடியார்கள் ரொம்ப கீழ்த்தனமாக நடத்தப்பட்டாங்க. ஆங்கிலேயர்கள் தேவரடியார்களை விலை மாதர்களாக பார்க்க ஆரம்பித்தாங்க.
இது மட்டுமல்லாம ஆங்கிலேயர்கள் ஆட்சியில தமிழ்நாட்டில் இருந்த மன்னராட்சி என்பது முடிவுற்றிருந்தது. இதனால தேவருடையர்களுக்கு போதிய ஆதரவும் கிடைக்கல. ஆங்கிலேய அரசு தேவருடையர்களை விலை மாதர்களாக பயன்படுத்தி கொண்டாங்க. இது மட்டுமல்லாம அவங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சில சட்டங்களையும் கொண்டு வந்தாங்க. 1892 கிறிஸ்துவ மிஷினர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவருடையர்களை எதிர்த்தாங்க. கிறிஸ்துவ மிஷினர்கள் ஒன்றாக இணைந்து நடன எதிர்ப்பு இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தையும் உருவாக்கி தேவருடையர்களை கடுமையாக எதிர்த்து வந்தாங்க. இதன் பிறகு 1910 சென்னை மாகாண அரசு இந்து கோவில்களில் சதிராட்டம் ஆடக்கூடாது எனவும் சதிராட்டத்துக்கு தடையும் விதிச்சாங்க. 1930 முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தேவருடையர்கள் ஒழிக்கப்பட்ட பிறகு அவர்கள் தங்களை இசை வேளாளர் என்று அறிவிச்சு கொண்டாங்க. இந்த இடத்துல தேவரடியர்கள் மட்டும் ஒழிக்கப்படல, அவர்கள் ஆடி வந்த சதிராட்டம் என்ற கலையும் ஒழிக்கப்பட்டது. சதிராட்டம் என்ற கலையை ஆடக்கூடாது என்ற சில தடைகளுமே இருந்தது. இந்த ஒரு இக்கட்டான சமயத்துலதான் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ருக்மிணி தேவி என்கின்ற ஒரு பெண்மணி தைரியமாக முன்வந்து அந்த சதிராட்ட கலையை முன்னெடுத்து அதற்கு பரதநாட்டியம் என்கின்ற ஒரு பெயரை சூட்டி அந்த கலையை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ருக்மிணி தேவி ஆரம்ப காலகட்டத்தில் சதிராட்டம் கலையை வளர்க்கும் போது அவர் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேரும் எதிர்த்து வந்தாங்க. சதிராட்டம் என்பது தேவதாசிகள் மட்டும் ஆடக்கூடிய ஒரு கீழ்த்தனமான ஆடல் கலை, அதை நம்ம ஆடக்கூடாது என்றுமே எதிர்த்து வந்தாங்க. ஆனால் ருக்மிணி தேவி அந்த கலையின் உற்பத்தி புரிந்து கொண்டு அந்த கலையை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம அந்த கலைக்கு பரதநாட்டியம் என்னும் பெயரும் மாற்றினாங்க. இதன் பிறகு பரதநாட்டியம் என்ற கலையானது உயர்தட்டு மக்கள் மட்டும் ஆடக்கூடிய ஒரு கலையாக மாறியது. அழிவின் விளிம்பில் இருந்த ஒரு கலையை மீட்டெடுத்தவங்க தான் ருக்மிணி அம்மையார் அவர்கள். இதன் பிறகு ருக்மிணி தேவி என்ன பண்றாங்கன்னா, தமக்கு பிறகும் இந்த கலை அழியக்கூடாது, இது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலசெத்திரா என்கின்ற ஒரு நடன பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளியில பரதநாட்டியத்தை முறைய கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு பரதநாட்டியம் என்பது தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பித்தது. இன்று இந்தியாவின் ஒரு அடையாளமும் மாறி நிற்கின்றது பரதநாட்டியம். இந்த சதிராட்டம் எனப்படும் பரதநாட்டியம் பிராமணர்கள் கையில் செல்லும் பொழுது அந்த சமயத்துல நிறைய தேவருடையர்கள் அதை கடுமை எதிர்த்தாங்க. எங்களுக்கு நீங்க தடை விதிச்சுட்டு எப்படி பிராமணர்களுக்கு மட்டும் இதை ஆட எப்படி நீங்க அனுமதி கொடுக்கலாம் என சில எதிர்ப்பு குரல்களும் அந்த காலகட்டத்தில் எழும்பியது. இதுதான் சதிராட்டத்தின் வரலாறு. சதிராட்டம் என்பது தேவரடியார்களால் காலங்காலமாக பாதுகாக்கப்பட்ட வந்த ஒரு கலை. அதை ஆங்கிலேயர்கள் அழிக்க நினைச்சாங்க. அதை பிராமண குலத்தை சேர்ந்த ருக்குமணி தேவி என்கின்ற ஒரு பெண்மணியை காப்பாற்றினாங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல வரலாறு சம்பந்தமான காணொலிகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.